இது மாதிரி குழந்தைகள் இப்படி விளையாடிகிட்டே இருக்கு. அப்போ வந்து ஒரு சம்பவத்தை சொல்கிறார், அதாவது யமுனையில் நடந்த சம்பவம்னு சொல்லிட்டு. ரொம்ப முன்னாடி பூர்வம் முன்னாடி என்ன நடந்ததுன்னா, இந்த காளிந்தி அதாவது யமுனை ஆற்றினில் ஒருத்தர் தபஸ் பண்ணிட்டு இருக்கார். அவர் பேர் என்னன்னு சௌபரி முனிவர். அவர் வந்து ரொம்ப நாளாக என்ன எத்தனை வருஷம்னா துவாதசா 12 வருஷம் அப்படியே தபஸ் பண்ணிட்டு இருக்கார். அப்போ பகவானை நினைத்துக்கொண்டு அப்படி தபஸ் பண்ணிகிட்டே இருக்கிறச்சு அப்படி முங்கி எழுவாள் அந்த நீர்லேயே நின்று தான் தபஸ் பண்ணுவான். அப்போ பண்ணிட்டு இருக்கச்சு இந்த மீன்கள் ரெண்டு அப்படியே ரொம்ப கூடின்னு இருந்தது ரெண்டு மீன்கள். அந்த நேரம் பார்த்து தாக்ஷம் சாக்ஷா தைட்சே என்ன வந்ததுன்னா, ஒரு கருடன் வந்து இந்த மீனை எடுத்தது. இப்போ நீங்கள் கருடன்னா சுவாமியினுடைய கருடன் நினச்சிக்கூடாது, கருடா ஃபேமிலியில் இருக்குது ஒரு பறவை. கருடன் இல்லை, கருடாழ்வாரை சொல்லலை, அவ அந்த ஃபேமிலின்னு சொல்லல, அந்த பேர்ட்ஸோடது அதில் ஒரு ஒரு பறவை கருடன் வந்து அது அந்த மீன் ரெண்டு விளையாடிட்டு கச்சு அதை ஒன்று குத்தி விட்டோம். உடனே ஒரு கோவம் வந்துவிட்டான். என்னென்னா அது பசினால தான் அது சாப்பிட்டது, இவருக்கு வந்து அந்த அந்த பாவம் அது அனுபவிச்சுட்டு இருக்கே அதை போய் கெடுத்துட்டாரேன்னு ரொம்ப கோவம் வந்த உடனே என்ன சொல்லுது, இனிமேல் நீ இந்த இடத்துல வந்து ஏதானும் மீனை குத்தி சாப்பிட்றேன்னா நீயே செத்து போயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுக்கு நூறாகட்டம்லாம் சொல்லுவாள் அந்த மாதிரி சபிச்சுட்டாருவன். அதாவது இனி யமுனை ஆட்சிக்கு அந்த கருடனால் வர முடியாது அப்படி ஒரு நேரம் இருக்கும்போது. அதனால் என்ன ஆச்சா, அங்கே காளிங்கிற ஒரு பாம்பு இருந்துதான், அதுக்கு என்ன எடுத்து இந்த கருடனுடைய உணவாக இருக்கிற அந்த மீன்களை எல்லாம் உண்டு கொண்டு அது எப்பயுமே தான் தான் அப்படிங்கிற மாதிரி தன்னை எதிர்த்த ஆள் இல்லை, ஏன்னா வேறு யாருமே இல்லை, தனிக்காட்டு ராஜாவாக இருக்கு அந்த அந்த காளியன்கிற அந்த விஷம் கொண்ட அந்த பாம்பு அப்படி எப்பயும் பகை எப்பயுமே நமக்கு தெரியல ஆப்போசிட். அப்போது அவனுடைய இதை எடுத்து இதை சாப்பிட்டு அவனால் இங்கே வரவும் கருடனால் வர முடியல. செதிரியே இல்லாத ஒரு தனிக்காட்டு ராஜாவாக இந்த காளியன் என்கின்ற விஷப்பாம்பு இருந்துதான். அப்போது இந்த விஷப்பாம்பு எப்படின்னா, அதனுடைய விஷம் எவ்வளோ உக்ரம்னா அந்த பகுதியில் வழியாக மேலே பறவை பறந்து போனால் கூட பொத்து நோய்ந்து விடுவான். வாதாவரணில் எல்லாம் அந்த விஷத்தினுடைய அந்த பாதித்தினால யா எதுவுமே உயிரோடு இல்லை, ஒரே ஒரு மரம் மட்டும்தான் இருந்துதான் எல்லாம் அப்படியே. எந்த இடத்துல எல்லா சரி, தஸ்மின் காலே காலியஸ்வையில் தர்பாத்தா, தர்பம்னா செருக்கு தெரியும் இல்லையா, தர்பம்னா செருக்கு. அப்போ அவர் வந்து சொல்கிறார் தஸ்மின் காலே, இந்த இடத்துல மூணாவதுல சொல்கிறார் தஸ்மின் காலே காலியஸ்வேல தர்பாத்து, ஸ்வேலன்னா நஞ்சு, தன்கிட்ட இருக்கிற உக்ர விஷம் இருக்கிறதுனால ஒரு தர்ப்பம் அந்த காளியனுக்கு. அதனால என்ன ஆச்சுன்னா, அந்த இவன் இவன் இந்த சர்ப்பத்தினால மற்றவர்கள்லாம் அப்படியே அந்த கருடனும் வர முடியல, இது ரொம்ப உக்ர விஷத்தோட அந்த இதுல எல்லா மீனையும் சாப்பிட்டு இருக்கு. அந்த நேரத்துல கோரே தஸ்மின் சூரஜா நீரவாசே, அந்த அதில் ரொம்ப கோரமான இந்த இந்த நீரஜ வாசத்தில் இந்த யமுனை ஆற்றில் இருக்கிற இவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். சூரஜா நீரவாசி வாழ்ந்துட்டு இருந்தான். எப்படின்னா தீரே விரக்ஷா விக்ஷதாக, விரக்ஷங்கள் எல்லாம் பொசிங்கெடுக்கும் அந்த உக்ரத்தினால அந்த நஞ்சினோட உக்ரத்தில். பக்ஷி பிராதாக, பக்ஷிகள் எல்லாம் அப்படி பறந்து கூட்டமாக போயிருந்ததுன்னா பேதுரப்தே பதந்தக உழுந்துருத்து, பொத்து பொத்துன்னு உழுது அந்த விக்ர அந்த நஞ்சினால. காருண்யார்த்தம் தொன் மனஸ்தேன ஜாத்தம், அப்போது உன்னுடைய மனசில் காருண்யம் ஆர்திரமாக சின்ன. இந்த ஆர்திரம்ங்கிறது நிறைய இடத்துல வரும், நீங்கள் பார்த்துருந்தேன்னா முதல் தசகத்துக்கு நம்ம படிச்சுப்போம். பகவானுக்கு கருணை வந்ததுன்னா நம்மள மாதிரி கிடையாது, நமக்கெல்லாம் கருணைனா அந்த இன்ஸ்டண்ட்டாக வந்து போயிட்டுருக்கும், ஐயோ யாருன்னா கஷ்டப்பட்டாங்கன்னா அதோடு முடிஞ்சிடும்ல. ஆனால் பகவான் எப்படின்னா அளப்பரிய கருணை அலதொள்ளுமா, இவருக்கு மனசில் அப்படி கருணை பொங்கித்தான். ஸோ இப்படி வாதாவரணே இந்த விஷத்தினால கஷ்டப்பட்டுருக்கே அப்படின்னு இவர் மனசில் தோன்றிட்டு, அப்போ ஒரு நாள் இவர் டிசைட் பண்ணார் இதுதான் இதுக்கு தக்க சமயம்னு. பலராமர்கிட்ட நீ இருந்துரு நான் மட்டும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலே தஸ்மின்னே கதா சீரபாணி, சீரபாணின்னா பலராமனை சொல்கிறார். அவர் வந்து இது வச்சுருப்பாரோன்னா மழு, அதனால் அவருக்கு பேர் சீரபாணி, இது ஒரு புது பேர் அவர் பலராமனுக்கு. சீரபாணியை விட்டுட்டு அவர் என்ன பண்ணார், முக்துவா அவரை அங்கே விட்டுட்டு அவர் மட்டும் யாத்தே அவர் போனாராம் யமுனதிக்கு. எங்கன்னா காணனாந்தம் உள்ள, காணனத்துக்குள்ளே நம்ம பார்த்தோம் பிருந்தாவனத்தினுடைய டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தோம், காட்டுக்குள்ளே போடி போயிட்டே இருந்தார் அவர், எங்கெல்லாம் போகிறாரோ அவரை ஃபாலோ பண்ணிகிட்டே காளிந்தி போச்சுன்னு பார்த்தோம் இல்லையா. அப்போ காட்டுக்குள்ளே இருக்கிற போர்ஷன் இது. அப்போ அவர் போனார், போன உடனே
துவையுத்தாம கிரீஷ்மை ரொம்ப இந்த மாதிரி உஷ்ணம், அது தாங்க முடியல, தப்தா அப்படியே தகிக்கிறதான். அதனால தண்ணி வேணும் அப்படின்னு அவளுக்கெல்லாம் ரொம்ப தாகம் எடுத்ததுனால வியாபிபன், அது தண்ணி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இது அவங்க தண்ணி அப்படி குடித்தாலாம் குடித்தது எது ஸ்வேலை, நஞ்சினால இருந்த தோயம், ஸ்வேல தோயம், பாய்சனஸ் வாட்டர், அதை குடித்தா. குடித்த உடனே அந்த சனத்திலே பொத்து பொத்துன்னு அவள் விழுந்துட்டா. நஷ்யன் ஜீவான் விச்சுதான் மதாலே தான் அவெல்லாம் புத்து புத்துன்னு விழுந்துருக்கா. விழுந்த விழற்சே அப்படி பார்க்குறா கிருஷ்ணா அப்படின்னு பார்க்குறா. எங்கே இருந்தாலும் அவர்களுக்கு அந்த கிருஷ்ணாங்கிற அந்த ஒரு இதுதான் சேவியர் இல்லையா, அதனால் கிருஷ்ணான்னு பார்க்குறா. பார்த்துட்டு பொத்துன்னு விழுந்துட்டா. இவர் என்ன பண்ணாரா, பிராப்யோபாந்தம் ஜீவயா மாசித்த தத்ராக்கு பியூஷாம்போ வஷிபி ஸ்ரீ கடாட்சி. ரொம்ப அழகான வார்த்தை பியூஷாம்போ, கருணை கடல் இல்லையா, அவருடைய அந்த பார்வை இருக்கே அந்த கடைக்கன் பார்வை, அந்த கடைக்கு ஸ்ரீ கடாட்சம் அது அப்படி அப்படி செலுத்தினாரா, அப்படியே அவள்லாம் உயிர் உயிர் எழுந்து உயிர்ப்பித்து வந்தார்கள் அப்படின்னு. அப்போ வந்து வந்தவா என்ன சொல்கிறா, கிம் கிம் ஜாத்தோ, என்ன இது ஹர்ஷம் ஹர்ஷாதி ரேக, ரொம்ப ஆனந்தமாக இருக்கேங்கிறான். அதுக்கு முன்னாடி தான் அவன் வந்து அந்த இந்த பாய்சனஸ் வாட்டரை குடித்து ஸ்வேல தோயத்தை குடித்து அப்படியே மயங்கினவா, உயிர்ப்பித்தோட என்ன ரொம்ப ஆனந்தமாக இருக்கே, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு பார்க்குறாளாம். சர்வங்கேஷ் வித்யுதா கோபசங்காக, அவள் வந்து எல்லாமே அந்த வித்யுத் மாதிரி மின்னல் மாதிரி இந்த ஆனந்தம் தன்னுடைய உடலில் பாயிருக்கான். ஏன்னா கிருஷ்ணங்கிற அந்த கருணை கடல்லேந்து வந்த அந்த நோக்கு அந்த பார்வை அதுவே அவர்களுக்கு அந்த ஆனந்தத்தை கொடுத்துதான். அவள் வந்து இதை பார்த்துட்டு ஒருத்தர் ஒருத்தர் துவாம ஆலிங்கன் திருஷ்டா நானா, அவள் போய் ஆலிங்கனம் பண்ணிக்கிறா. கிருஷ்ணா கிருஷ்ணா வந்துட்டியா வந்துட்டியான்னு ஆலிங்கனம் பண்ணிக்கிறாளாம். காவச்சைவம் லப்த ஜீவா, இவா மட்டும் இல்லை அந்த கோக்கள் இருக்கே கா, அவ அது அந்த கோல்லாம் போய் இப்போ சாப்பிட்டுட்டு அந்த நீரை குடிச்சு விழுந்துட்டே அதுவும் எழுந்துக்கிறது. எழுந்த உடனே அது என்ன பண்ணுறது, பார்க்கறது, பார்த்த உடனே ஆனந்த கண்ணீர் வரத்தான். இப்பயும் நம்ம பார்க்கலாம் பசுவினுடைய இந்த கண்ணில் பிளாக்காக இருக்கும். இப்போ படுத்து இவெல்லாம் வருத்தப்படுறது படுக்க படுத்துறதுனால வர்றது அது, இதுக்கு ஆனந்த அஸ்ரு வந்து தான் பசுக்கு. ஸ்ரீதானந்த திருஷ்வா புரஸ்தா ஸ்திராகா வபுருச சர்வதோ ஹர்ஷ பாஷ்பம், ஹர்ஷ பாஷ்பம் ஆனந்த கண்ணீர் வந்து வியாமுஞ்சத்தையோ மந்த முன்னேர், அப்படியே அது அந்த அந்த நேரத்தில் எல்லாரும் உயிர்ப்பித்து எழுந்தாச்சு. எல்லாரும் பார்த்துட்டே இருக்கா, எல்லாரும் சூழ்ந்து நின்றுக்கிறா கிருஷ்ணன் கன்றுகளும் கோபச்சிறுவர்களுமா சூழ்ந்து நின்றுருக்கா. அப்போது இவாளுக்கு என்ன இவ்வளவு சந்தோஷமா இருக்கே அப்படின்னு இவர்களுக்குள்ளே பேசிக்கிறா. என்ன இவ்வளவு ஒரு ஆனந்தம் இருக்கே நமக்கு, ஏன்னா அதுக்கு முந்தின நேரம்தான் அவள் கஷ்டத்தை அனுபவிச்சா, அதுக்கப்புறம் அந்த விஷத்தினுடைய அந்த கஷ்டத்தை அனுபவிச்சா, என்ன ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னு சொல்லி அதையே வந்து கிருஷ்ணங்கிட்டையே சொல்லி அவர்கிட்ட ஆசையாக சொல்லி புலகாங்கிதம் அடைந்தார்களாம். அது என்ன சொல்கிறா, ஆச்சரியமாக இருக்குவா சொல்கிறா, ஆச்சரியம் ஆச்சரியமாக இருக்கு, ஸ்வேல வேகோ முகுந்த முகுந்தங்கிட்டே போய் சொல்கிறா, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு, இப்போ தானே நாங்கள் என்னமோ முடியாத மாதிரி இருந்தது, இப்போ இப்படி இருக்கே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி யாரு காப்பாத்தினாலோ அவன் இடத்துல போய் சொன்னாலாம். ஆச்சரியமாக இருக்கு, நித்தோ கோபே நந்தித்தோ வந்தித்தோ போகு, நந்தித்தம்னா சொன்னோம் ஆனந்தம்னு, ஆனந்தத்தோடு அவர்கள் வந்துன பண்ணாலாம் வந்தித்தோ போகுன்னு சொன்னார். அப்படி அதுக்கு ஒரு வார்த்தை சொன்னார் லாஸ்ட்டு, அதாவது இப்போ வந்து இவர் முடியாமல் உட்காந்துருக்கா கிட்டத்தட்ட 54வது நாள் காளி மர்தனத்தை பற்றி பேசுகிறார். அப்போ ஒரு வார்த்தை சொன்னார், ஏவம் பக்தான்னர், இப்படி தான்ப்பா அவனுடைய பக்தர்கள்லாம் முக்த ஜீவானம், நம்மளே பார்க்குறோமே பகவான் இடத்துல சரணாகதி அடைந்து அவர்கிட்ட வந்து நம்மளுடைய கோரிக்கைகள்லாம் போட்டால் மிராக்குலஸாக அவர் வந்து உஜ்ஜீவனம் பண்ணுறாரே இல்லையா. ஏவம் பக்தான் முக்த ஜீவான் அபிப்பம், ஈவந்தோ அவள் வந்து அவள் லைஃப் போயிடுத்துன்னு நினச்சா கூட முக்தனாக திருப்பி கொண்டு வர, அதுதான் சொல்கிறார் முக்த ஜீவான் அபி துவம், நீ முக்த வாங்கைர் அஸ்த ரோகா தனோதி, அப்படிப்பட்டவன் உன்னுடைய தாத்ருக் ஸ்பீத்த காருண்ய அந்த கருணை கடன் கண் கொண்டு அப்படி ஒரு பார்வை பார்த்தா போகிறோம், தீராத நோய் கூட தீர்ந்துடும். ஏன்னா இது இவருடைய கிளேஷமும் இருக்குது, மன கிளேஷமும் இருக்குது, இவ்வளவு நாளாக நான் உட்காந்துட்டுருக்கேன் கஷ்டத்தோடு உட்காந்துட்டுருக்கேன், ரோகா தாயா இந்த ரோகத்திலேருந்து காப்பாற்றுபவன் நீ தானே வாயு கே கேஹா நாதா அப்படின்னு சொல்லி வாயு கேஹாத்தி நாதா, வாயுவை இருப்பிடமாக கொண்ட நாதனே அப்படின்னு அவர் நமஸ்காரம் பண்ணுறார் ரொம்ப அழகாக. யாரானாலும் பரவாயில்ல, அவர்களை நீ முக்த ஜீவனாக பண்ணிடுற அப்படின்னு,
ஏன்னா இப்போ நாராயணியம் படித்தா முட்டி வலி போகும், நம்ம தீராத நோய்கள்லாம் போகும், கேன்சர் மாதிரி போகும்னு சொல்கிறதுல ஒரு ரெண்டு ஆங்கிள் அதை பார்க்கலாம். ஒரு ஆங்கிளில் பார்க்கும்போது என்னென்னா அந்த நாம உச்சாரணம் பண்ண 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 நம்மளுடைய நல்ல பிளட் சர்க்குலேஷன் ஆகும், ரெஸ்பிரேட்டரி சரியாயிடும் இல்லையா, ஸ்ட்ரெஸ் எல்லாம் போகும், மனசு கிளியன் ஆகிடும். அப்போ சர்க்குலேஷன் நல்லா ஆனாலே அங்கே இருக்கிற இன்ஃப்ளமேஷன்லாம் போயிடும். பேசிக்காக அதுதானே. இன்னொரு ஆங்கிளில் பார்த்தா நமக்கு முட்டி வலி இருக்கு, நமக்கு கஷ்டம் இருக்கு, நமக்கு கேன்சர் இருக்குன்ற எண்ணமே போயிடுங்களா? ஏன்னா அது லௌகிக்கம். புரியுதா உங்களுக்கு? நாராயணியை படிக்க 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 வி வில் கெட் ரிஃபைன்டு. லௌகிக்கத்துலேருந்து வி வில் ஜஸ்ட் கெட் ப்ரொமோட்டட். இதெல்லாம் என்ன, இதெல்லாம் என்ன பரவாயில்ல அப்படின்னு அந்த ஆட்டிடியூடு வந்தாலே தனக்கு ரோகம் இருக்கிறதே மறந்துடும். எப்படி ஒருத்த முட்டி வலியோடு நடந்து போயிட்டு இருக்கான், ஐயோ நடக்க முடியலையே நடக்க முடியலையே நடந்துட்டு இருக்கச்சே, ஒரு நாய் துரத்திட்டு வருதோ அப்போ என்ன பண்ணுவான், ஓடுவான். அப்பயும் நான் மெதுவாக நடந்துருப்பான், ஓடி வந்துட்டு கேட்பான் இந்த முட்டி வலியோடு நான் ஓடி வந்தேன்னு. ஸோ டிரைவிங் ஃபோர்ஸ் என்ன அங்கே, அந்த டிரைவிங் ஃபோர்ஸை தான் நம்ம இங்கே சொல்கிறோம். நாராயணியம்ங்கிறது நமக்கு டிரைவிங் ஃபோர்ஸு. நமக்கு என்னெல்லாம் இருக்கோ வி வில் கெட் த ஹேபிட் ஆஃப் இக்னோரிங் இட். அதுதான் ரொம்ப அழகான தாத்பரியமே இதுதான் நாராயணியம் படித்ததோடு. ரொம்ப அழகான காளியனுடைய அந்த அகம்பாவத்தை பற்றி சொன்னார். அடுத்ததில் அவன் எப்படி அடக்கப்படுகின்றாங்கிறத 55 சொல்கிறார்.